ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பாபாவிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக பாபாவின் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே பாபாவின் விருப்பம். வேண்டியதையெல்லாம் பாபா தருவார் என்பது தவறான கருத்து. நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறியோம், ஆனால் முக்காலத்தையும் பாபா அறிவார். தன் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளிப்பார். எல்லாமே பாபாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் சாயி சாயி என்று சொல்லி வாருங்கள். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பாபா உங்கள் உடனே இருக்கிறார். எனவே தைரியத்தோடு இருங்கள். எல்லாம் பாபாவின் விருப்பம் போல் நல்லபடியாக நடக்கும். எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னால் தன் பக்தர்களுக்காக பாபா செய்யும் எல்லா செயல்களையும் அந்த பக்தர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள். பக்தருடைய முன் வினைகளை நன்கு அறிந்த பாபா அமைதியாக பக்தரிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். கால ஓட்டத்திலும் மேலும் பாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்திலும் பாபாவின் ஆசிகளின் பலனை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது. இக்காரணத்தினால்தான் ஸ்ரத்தாவுடன் கூடிய சபூரி, அதாவது நம்பிக்கையுடன் கூடிய பொறுமை என்பதை பாபா முக்கிய தகுதிகளாக கூறியுள்ளார். ஒன்று மற்றொன்று இல்லாமல் நிலைக்க முடியாது. ஸ்ரீ சாய்சத் சரித்திரத்தை தினமும் படியுங்கள். வயிறு நிரம்ப பாலை குடித்த பிறகும் கன்று தாயிடம் இருந்து பிரிவதற்கு விரும்பாது. கன்றை தாயிடம் இருந்து பிரிக்க கயிறு கொண்டுதான் கட்ட வேண்டும். அதுபோலவே நம்முடைய மனத்தை உலக இன்பங்களில் இருந்து பிரித்து பாபாவின் பாதங்களில் கட்டிவிட வேண்டும். பாபா ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அருளும் நலம் தரும் போதனையை ஏற்பதற்கு இதயத்தில் இடம் செய்து கொள்ளுங்கள். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து, சாந்தி ஏற்படும். பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும். அவரை எப்போதும் நினைக்க அது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை ஃபோட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர். அவர்களுடைய நோக்கம் நிறைவேற ஃபோட்டோ எடுப்பது சரியான வழி அல்ல. மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தெறிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கினார். அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டு விட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். தகர்த்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை. பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன? அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள்தான் என கருதியது போல் பாபா என்பதும் பாபாவின் சரீரம்தான் என கருதினர். அந்த மாதிரி அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் ஃபோட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களில் இருந்து விடுபட முடியாது. ஷீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாயி பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானேயாகில் அவன் எண்ணம் தவறானது. நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபா கூறுவார்.
மும்பையின் புறநகர் பகுதியான பாந்த்ரா என்ற நகரத்தில் ரகுநாத ராவ் டெண்டுல்கர் என்ற சாயி பக்தர் இருந்தார். அவரும் அவரது மனைவி சாவித்ரி, மகன்கள் அனைவரும் சாயி பக்தர்கள். அவர்களின் மூத்த மகன் பாபு மருத்துவம் படித்து கொண்டிருந்தான். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அவனது லட்சியம். ஆனால் அவன் ஜோதிடரை அணுகி தேர்ச்சி பெறுவேனா என்று கேட்டான். ஜோதிடர் பாபுவின் ராசி, நட்சத்திரம், கிரகங்கள், அமர்ந்திருந்த இடம் ஆகியவற்றை பார்த்து அடுத்த ஆண்டு தேர்ச்சி பெறுவாய், இந்த ஆண்டு கிரகநிலை சரியில்லை என்று கூறிவிட்டார். சிரமப்பட்டு படித்தது எல்லாம் வீணாகிவிடப் போகிறதே, பின் தேர்வுக்கு சென்று என்ன பயன் என்று பாபு மனம் உடைந்தான். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் பாபுவின் தாயார் ஷீரடிக்கு பாபாவை தரிசிக்க சென்றார். பாபாவின் பாதங்களில் தலை வைத்து ஜோதிடர் சொன்ன விஷயங்களை சொன்னாள். இதை கேட்ட பாபா சொன்னார், நான் சொல்வதை மட்டுமே அவனை செய்ய சொல்லுங்கள். ஜாதகத்தை சுருட்டி ஒரு மூலையில் வைத்துவிட்டு அமைதியான மனதுடன் பரீட்சை எழுத சொல்லுங்கள். வேறு யார் சொல்வதையும் கேட்க வேண்டாம். ஜாதகத்தினை வேறு யாரிடமும் காட்ட வேண்டாம் என்று கூறவும். பையனிடம் நீ வெற்றி பெறுவாய், சோர்வு வேண்டாம், அமைதியாகவும் தெம்பாகவும் பரீட்சை எழுது, பாபாவை முழுமையாக நம்பு என்று சொல்லவும் என கூறி அனுப்பினார். பாபாவே சொல்லிவிட்டார் என்ற சந்தோஷத்தில் அந்த பையன் தேர்வு எழுத சென்றான். வினாத்தாளில் வந்த கேள்விகள் எல்லாம் சுலபமாக இருந்தன, நன்றாக எழுதிவிட்டான். ஆனால் வாய் வழியாக கேட்கப்படும் தேர்வு, அதாவது ஓரல் எக்ஸாம் போவதற்கு பயந்து கொண்டு தேர்வுக்கு போகாமல் இருந்து விட்டான். தேர்வு நடத்திய அதிகாரிக்கு பாபு வராமல் இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. பாபுவின் நண்பர் ஒருவரை அழைத்து பாபு தேர்ச்சி பெற்றுவிட்ட விஷயத்தை சொல்லி வாய்வழி தேர்வுக்கு வராமல் நின்றுவிட்டதற்கான காரணத்தை கேட்டு அதில் கலந்து கொள்ளுமாறு சொல்லி அனுப்பினார். நண்பர் வந்து சொன்னதும் அதிக சந்தோஷம் அடைந்த பாபு தாமதிக்காமல் வாய்வழி தேர்வில் கலந்து கொண்டு அந்த ஆண்டு தேர்வும் பெற்றான். ஆகவே பள்ளியில் வைக்கப்படும் தேர்வானாலும் வாழ்க்கையில் வைக்கப்படும் தேர்வானாலும் ஜோதிடமும் கிரகங்களும் நேரமும் காலமும் வாழும் சூழலும் உனக்கு சாதகமாக இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அப்படியே இருந்தாலும் நீ சோர்வு அடையாதே. பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து சந்தேகப்படாமல் தேர்வை எழுது. வெற்றி உனக்கே. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.